ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லமீன் அதோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல, பட் மூவி வந்து டாக்டர் யார் நடிச்சிருக்காங்க, சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருக்காரு. டைரக்டர் பார்த்தீங்கன்னா திலீப். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவலா கோகிலா நடிச்சாங்க இல்லையா, அதான் பாத்தீங்கன்னா அதோட 9th எடுத்திருப்பாங்க. அதோட டைரக்டர் தான் இது வந்திருக்காரு. இவர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவரும் சிவகார்த்திகேயனும் காலேஜ் மேட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறத. மோஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டார், டக்குனு கிளிக் பண்ண மாட்டார். ஆனால் இந்த இது ப்ராஜெக்ட் நல்லா எடுத்திருக்காரு. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா டிக்டாக் அது சம்மந்தப்பட்டதாக சாங்ஸ் வெளியே வர மாதிரி தான் இருக்குது, பட் இது எப்படின்னு தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நல்லாவே இருக்கும் ரிவ்யூஸ் எல்லாம் எல்லாமே நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொரோனா டைமில் வந்து ஒரு ரூம்குள்ளே கொண்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது, பட் இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் பார்க்கும் மாதிரி தெரியாது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் வரும். அண்டு கடைசியாக வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் அதோட சாங்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. பட் இது கரெக்டாக நமக்கு தெரியல, மேபி இந்த ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகலாம் அந்த சாங் ஃபுல்லாக. அதோட லிரிக்ஸ் வந்து ஒன்றும் அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை, பட் ஆனால் ப்ளே பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க, பட் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அஃபிஷியல் இவரோட ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் தான் அவரோட ஓன் ப்ரொடியூஷன் பண்ண போகிறாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற ஓன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கனவாகட்டும் நிறையா மூவிஸ் இருக்கா மாதிரி. ஸோ அப்படின்னா யோசிச்சுருப்பார், ஏன்னா அந்தளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்து எடுப்பார். ஸோ இது நல்லா எடுத்திருக்காங்க. இதோட லுக்கெல்லாம் ஃபஸ்ட் லுக் பார்த்தோம், செகண்ட் லுக் பார்த்தோம், மோஸ்டர் போஸ்டர் பார்த்தோம், எல்லாமே பார்த்தா நல்லா தான் இருக்குது. அட் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆகஸ்ட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் நம்புகிறோம். முடிஞ்சளவு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காம போய் பாருங்கள். ட்ரைலரும் சரி, டீசரும் சரி, ஃபஸ்ட் லுக் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லுங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து நியூ கெட்டப்பில் வருவான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்காரு, மேபி கொடுத்துட்டே இருப்பார் நினைக்கிறேன். இதோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. மேபி இந்த கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண டிக்டாக் வரைக்கும் தான் சொல்ல நினைப்பேன். அண்ட் இவரோட திலீப் அவருக்காக பார்த்தீங்களா நிறைய அவார்டில் கூட சொல்லியிருக்காரு, மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எடுக்கிறேன் அப்படின்ட்டு. கோவிலா கோவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், பட் அது த்ரில்லராக இருக்கும். மேபி இதுவும் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் முடிஞ்சளவு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.